ரோஜா அடுத்தது என்ன வாங்கப்பிரமலை பத்திரம்லாம் அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஜெஸியை பற்றின உண்மை ஜெஸ்ஸியுடைய அம்மாவுக்கு தெரிஞ்ச மாதிரியே கண்டிப்பாக டைகர் மாணிக்கத்துக்கும் அன்னபூர்ணி பாட்டிக்கும் தெரிஞ்சு தான் இந்த விஷயத்தை பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறவங்கெல்லாம் ஒரு லைக் போட்டு தெரிவிச்சுக்கோங்க ஏன்னா நம்ம செண்பகம்மாவுக்கு ரெட்டை குழந்தைகளான ஜெஸியும் ரோஜாவும் தான் இவங்களை ஏதோ ஒரு காரணத்துக்காக பிரித்து ரோஜா தனியாகவும் ஜெஸ்ஸி தனியாகவும் வளர்ந்துருக்காங்க ஸோ இந்த விஷயம் செண்பகம்மாவுக்கே தெரியாமல் நம்ம டைகர் மாணிக்கமும் அன்னபூர்ணி பாட்டியும் மறைச்சிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஸோ பெரிய ஒரு கேஸ் வந்ததுக்கப்புறம் அந்த பொண்ணை காப்பாற்றுறதுக்காக ஜெஸியை தனியாக பிரித்தாங்களா இல்லை என்ன காரணம் அப்படிங்கிறத அடுத்தடுத்த பொறுமையில் பார்க்கலாம் அப்படின்னாலும் இப்போ நம்ம ஜெஸிக்கிட்ட அவங்க அம்மா எல்லாம் உண்மையுமே கேட்ட உடனே போட்டு கொஞ்சம் கூட யோசிக்காமல் உடச்சிட்டாங்க ஸோ நம்ம ஜெஸி வந்து உன்ன மாதிரியே என்ன ஒரு அம்மா அங்கே கல்பனா அப்படிங்கிறீங்க நல்லா பார்த்துக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ரோஜான்னு ஒரு பொண்ணை காப்பாற்றுறதுக்காக தான் அந்த வீட்டுக்கு போயிருக்கேன் என்ன மாதிரியே அச்சு அசலாக நீ அவளை பார்த்தேன்னு சொன்னால் கண்டிப்பாக எனக்கும் அவளுக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் உன்னால் கண்டுபிடிக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க அதை கேட்டு ரொம்ப ஷாக் ஆகி என்னை மன்னிச்சுடு நான் இத்தனை வருஷமாக மறைச்சி வச்சுருந்த உண்மையை நான் இப்போ சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க அதை கேட்கும் நம்ம ஜெஸிக்கும் சரி பார்க்குற நமக்கும் சரி பயங்கர ஷாக்கிங்காக இருந்தது என்ன இது நம்ம ஜெஸியை ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் நம்ம அர்ஜுன் சார் உள்ளே நுழைய வச்சார் ஆனால் கடைசீட்டில் ரோஜாவுக்கு ஒரு நல்லதாகவே முடிய போகுது அப்படின்னாலும் இது ஒரு பெரிய ட்விஸ்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஸோ ஏதோ ஒரு உறவு தான் ஜெஸ்சி நம்ம ரோஜாவுக்கு அப்படிங்கிறது நல்லாவே தெரிய வருது ஸோ இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம அஜின் சாரும் வந்து இந்த பரிகாரத்தை நல்லபடியாக செய்யணும் அப்படின்னு சொல்லி தான் அங்கே அந்த இடத்துல சவால் விட்டுட்டு வந்திருக்காரு ஆனால் இங்கே நம்ம கல்பனம்மாவும் அது ரொம்பவே கஷ்டமான பரிகாரம் இதை ஏன் நீ செய்ய ஒத்துக்கிட்ட இப்படி செய்து தான் வந்து நீ வந்து அவளுடைய பொண்டாட்டி புருஷன் சொல்லி நீங்கள் வந்து நிரூபிக்கணுமா இதெல்லாம் தேவையில்லாதது அது நான் பேசிக்கிறேன்னு சொல்கிறாங்க அதை தடுத்து நிறுத்தி கண்டிப்பாக இதை தவிர எனக்கு வேறு வழி இல்லை என்ன செய்ய விடுங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் அந்த இடத்துல கோகிலாவும் ஜெகனும் சரி நம்ம அர்ஜுன் சாரை தீர்த்து கட்டணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பூசாரியை வச்சு கோயில் பூசாரியை வச்சு அந்த அருவாளெல்லாம் விஷத்தை தடவி வைக்கணும் அதுலேயே வந்து செத்து போயிடணும் ஏன்னா கண்டிப்பாக நல்லபடியாக விரதத்தை முடிச்சிட்டாங்கன்னு சொன்னால் மறுபடியும் நம்ம மொக்க வாங்க வேண்டியதான்னு சொல்லி ஏதோ ஒரு பிளான் பண்ணுறாங்க ஆனால் அதுக்கு அந்த பூசாரி நான் ஒத்துக்க மாட்டேன் நான் இதை செய்ய மாட்டேன்னு சொல்கிறாங்க இந்த விஷயம் உனக்கும் எனக்கு மட்டும்தான் தெரியும் உன்னை வெளியனுப்புனா எல்லாத்துக்கிட்டையும் லீக் அவுட் பண்ணிடுவேன் உன்னை கண்டிப்பாக வெளியனுப்ப முடியாது இந்த பரிகாரம் முடிவு வரைக்கும்னு சொல்லியிருக்காங்க நம்ம அர்ஜுன் சார் இந்த பரிகாரத்தை எப்படி செய்து முடிக்க போறாரு அந்த அருவாலில் விஷம் தடவி இருக்கு அப்படிங்கிறது யார் மூலியமா தெரிய வரப்போகுது கண்டிப்பாக ஜெகனுக்கும் இந்த கோகிலாவுக்கும் சரியான பதிலடி நம்ம அர்ஜுன் சார் கொடுப்பாரா இப்படி ஒரு கேள்வியோடு போயிட்டு இருக்கும் போது இப்போ நம்ம ஜெஸியும் வந்து ஒரு கொஷின் மார்க்ல தான் இருக்காங்க ஏன்னா அவங்க யார் என்னன்னு தெரியாம தான் உதவி பண்றதுக்காக நம்ம அர்ஜுன் சார் வீட்டில் நுழைஞ்சிருக்காங்க இப்போ ரோஜா தன்னுடைய உறவு அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஜெஸி என்ன மாதிரி ஃபீல் பண்ண போறாங்க கண்டிப்பா இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு நம்ம ஜெஸ்ஸி நம்ம ரோஜாவை போய் சந்திக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு ஸோ நம்ம ஜெஸ்ஸியோடைய அம்மாவுமே வந்து கொஞ்சம் கூட யோசிக்காமல் டக்குன்னு வந்து ஒரு விஷயத்தை போட்டு உடச்சிருக்காங்க ஸோ நடந்த எல்லாம் சொன்னதுக்கப்புறம் என்னுடைய உறவு ரோஜா தான் அப்படின்னு தெரிஞ்சு கண்டிப்பாக கடல் கிராமத்தில் போய் நம்ம ரோஜாவை சந்திக்க போகிறாங்க நம்ம அர்ஜுன் சார்கிட்ட நடந்த உண்மைகளை சொல்லி என்னுடைய உறவு தான் சொல்லி போய் சேர போகிறாங்களா என்ன நடக்க போகுது நம்ம ஜெஸி கண்டிப்பாக நம்ம அர்ஜுன் சார் செய்த பரிகாரத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது நம்ம ஜெஸியே கண்டுபிடிக்க போகிறாங்களா என்ன ட்விஸ்ட் நடக்க போகுது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க